ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஸ்ரேயா சிஸ்டர். டுடே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஃபார் கேஷ் இன் லம்சம். இப்போ கம்பெனி வந்து ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க இல்லையா, அது இஷ்யூ பண்ணும்பொழுது ஃபுல் அமௌண்ட்டை கொடுத்து அப்படியே வந்து ஷேர் ஹோல்டர்கிட்ட இருந்து கொடுத்துருவாங்க. ஃபுல் அமௌண்ட் வந்து கம்பெனி வந்து ரிசீவ் பண்ணிக்குவாங்க. இப்போ ஷேரோட விலை 10 ருபீஸ் அப்படின்னா, அந்த 10 ருபீஸை முன்னே எப்படி ரிசீவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அப்ளிகேஷன் பண்ணி, அலாட்மெண்ட் பண்ணி, கால் பண்ணி, அந்த மாதிரி டிவைட் பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த கேஸில் லம்சம் அப்படின்னா, அந்த 10 ரூபாயுமே வந்து முழுசாகவே வாங்கிடுவாங்க. இப்போ நான் ஒரு 1000 ஷேர் கம்பெனிகிட்ட வாங்குகிறேன் அப்படின்னா, ஒரு ஷேரோட விலை 10 ரூபா. ஸோ 10000 ரூபா கொடுத்துட்டு நான் அந்த 1000 ஷேரையுமே வந்து முழுசாக வாங்கிக்கிறது தான் லம்சம்ல வாங்கிக்கிறது. அதுதான் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஃபார் கேஷ் இன் லம்சம். இந்த ஷேர்ஸ் இஷ்யூட் எய்தர் அட் பார் ஆர் அட் ப்ரீமியம் ஆர் பேபிள் இன் சிங்கிள் பேமெண்ட். ஸோ ஒரே ஒரு பேமெண்ட்டில் தான் வந்து கம்பெனி வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இப்போ ஷேர் வாங்கும் பொழுது நான் முழு பேமெண்ட்டையும் அப்படியே ஒரே தடவை கொடுத்து முழுசாக வாங்கிடுறது. அந்த 10 ரூபீஸை டிவைட் பண்ணி வாங்க மாட்டாங்க, 10 ரூபானா 10 ரூபா ஒரே டைமில் வாங்கிடுறது தான் லம்சம் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த ஷேர்ஸ் ஆர் செட் டு பி இஷ்யூடு அகெயின்ஸ்ட் த லம்சம் பேமெண்ட். ஸோ முழுசாக நான் வந்து ஷேர் ப்ரைஸ் எவ்வளவோ அதை முழுசாக கொடுத்து நான் வாங்கிடுறது தான் வந்து இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஃபார் கேஷ் இன் லம்சம். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து அப்ளிகேஷன் மணி வந்து என்ன பண்ணுவாங்க, கம்பெனி வந்து ரிசீவ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் அதை என்ன பண்ணுவோம், ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான். ஸோ ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். இந்த அமௌண்ட்டு சப்போஸ் அதிகமாக ப்ரீமியம்க்கு விற்றாங்க கொடுத்தாங்க அப்படின்னா, அதுக்கானது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டை நம்ம இங்கே க்ரெடிட் பண்ணுவோம். இப்போ 10 ரூபா ஷேரு ஒரு 3 ரூபா லாபம் வச்சு விற்கிறாங்கன்னா, இங்கே மொத்தம் 13 ரூபா ரிசீவ் பண்ணியிருப்போம் இல்லையா அப்ளிகேஷனில். ஆனால் அதோட ப்ரைஸ் 10 ரூபா, நம்ம 3 ரூபா இங்கே லாபம் வச்சு விற்கிறோம். ஸோ அதுதான், இப்போ இங்கே 13 ரூபா போடுவோம், இங்கே 10 ரூபா, இங்கே இந்த ப்ரீமியம் 3 ருபீஸ் இங்கே செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணுவோம், அதுதான். ஸோ வாங்க இல்லஸ்ட்ரேஷன்ஸும் பார்ப்போம். சாரா கம்பெனி இஷ்யூஸ் 100 equity shares ₹10 பேயபிள் ஃபுல்லி ஆன் அப்ளிகேஷன். பாஸ் த ஜர்னல் என்ட்ரிஸ் இஃப் த ஷேர்ஸ் ஆர் இஷ்யூடு அட் பார். பார்னா அதே 10 ரூபானா அதே 10 ரூபாய்க்கு தான் கொடுக்கறது. ப்ரீமியம்னா 12 ரூபாய்க்கு கொடுக்கறது. ஸோ 2 ரூபா லாபம் வச்சு கொடுக்கறது. ஸோ எப்படி ஜர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணணும், இந்த புக்ஸ் ஆஃப் சாரா கம்பெனி ஜர்னல் என்ட்ரிஸ் ஸோ இஷ்யூட் அட் பார். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட். ஸோ 10000 ஷேரு 10 ரூபா. ஸோ 1 lakh rupees டு ஈக்விட்டி ஷேர். அப்ளிகேஷன் பண்ணி தானப்பா, ஃபுல்லி ஆன் அப்ளிகேஷன்லேயே அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஸோ டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் 1 lakh. இங்கே நெக்ஸ்ட் ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன், இது வந்து அட் பார்னா 10 ரூபான்னு அந்த 10 ரூபா மட்டும்தான். ஸோ ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் டெபிட் 1 lakh டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ஸோ அப்ளிகேஷன் பண்ணி ரிசீவ் பண்ணதை கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ 1 lakh. அதே இப்போ இங்கே 2 ருபீஸ் ப்ரீமியம் கேஸ்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே பேங்க்கில் வந்து எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருப்பாங்கன்னா, இங்கே 2 ருபீஸ் எக்ஸ்ட்ரா தான் அவங்க வாங்கியிருப்பாங்க, கரெக்டாக. ஸோ பேங்க்கில் வந்து 12 ரூபாய்க்கு அவங்க ரிசீவ் பண்ணியிருப்பாங்கன்னா ப்ரீமியம். ஸோ 2 ருபீஸ் ப்ரீமியம் எவ்வளோ கொடுக்குறாங்க, 10 ரூபா ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு 2 ருபீஸ் ப்ரீமியம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் 12 ரூபா வந்துடும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் 10,000 × 12 1,20,000 டூ ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் 1,20,000. ஸோ இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் பொழுது இங்கே ஷேர் அப்ளிகேஷன் அமௌண்ட் எவ்வளோப்பா, 1,20,000 அமௌண்ட் வாங்கியிருந்தாங்களா, இது 10,000 இந்த 10 ரூபாயை வந்து ஷேர் கேபிட்டலுக்கும், இந்த எக்ஸஸாக அந்த 2 ருபீஸை வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணணும், அதுதான் டிஃப்ரென்ஸ். இங்கே 1 lakh, இங்கே 20,000, 1,20,000 டோட்டலாக. ஒன்றும் இல்லை, 10 ரூபா ஷேரை 12 ரூபாய்க்கு விற்கிறாங்க டோட்டலாக. அந்த ஷேரோட வேல்யூ 10 ரூபாயை வந்து ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அந்த எக்ஸ்ட்ரா அந்த 2 ருபீஸ் ப்ராஃபிட்டை செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அதுதான். ஸோ க்ரெடிட் பண்ணுறோம். ஸோ அப்ளிகேஷன் மணி ரிசீவ் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல். இப்போது புக் பாக்ஸ் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அப்துல் லிமிடெட் இஷ்யூஸ் 50,000 ஆஃப் ஷேர்ஸ் 10 ருபீஸ். ஸோ இது வந்து அப்ளிகேஷன்லேயே ரிசீவ் பண்ணிடுறாங்க, ஃபுல்லி ஈச் பேயபிள் ஃபுல்லி ஆன் அப்ளிகேஷன். பாஸ் த ஜர்னல் என்ட்ரிஸ் இஃப் த ஷேர்ஸ் ஆர் இஷ்யூடு இஷ்யூ பண்ணியிருக்காங்க அட் பார் அட் ப்ரீமியம். ஸோ 10 ரூபாய்க்கு கொடுத்தா எப்படி நம்ம ஜர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணணும், 3 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா, ஐ மீன் 13 ரூபாய்க்குனா எப்படி நம்ம வந்து ஜர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பார்ப்போம். சப்போஸ் இப்போது 10 ருபீஸாக இருந்தது அப்படின்னா, இதே என்ட்ரி தான்
இங்கே எவ்வளோ ஷேர்ஸ் மொத்தம் 50,000 ஷேரு 10 ரூபா. ஸோ மொத்தம் 5,00,000 ரூபா. இங்கே எக்ஸ்ட்ரா 50,000 இது, ஸோ 10 ரூபா. அதே தான் இங்கே 5 லேக்கு, இங்கே 5 லேக்கு. அதே அமௌண்ட்டு ஷேர் கேபிட்டலுக்கு 5 லேக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரீமியம் ஆஃப் 3 ருபீஸ், ஸோ 13 ரூபா கரெக்டாக. இங்கே எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 50,000 ஷேரு இன்ட்டு 13. இப்போ இங்கே எவ்வளோ அமௌண்ட் வரும்னா 6,50,000 ரூபா வரும். இதை நான் இல்லஸ்ட்ரேஷன் சமுக்கானது சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ஈக்விட்டி ஷேரில் வந்து இங்கே 6,50,000 வந்துடும். இங்கே என்ன பண்ணணுன்னா, 50,000 இன்ட்டு 13 ஷேர் கரெக்டாக 13 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சரி, 50,000 ஷேரை 13 ரூபாய்க்கு இங்கே எவ்வளோ எழுதுவோன்னா 6,50,000 ரூபா. இங்கே 10 ரூபா அமௌண்ட்டை இங்கே வந்து எழுதணும். 50,000 இன்ட்டு 10, 5,00,000 ரூபா. மீதி இந்த 3 ரூபாய்க்கு லாபம் இருக்குன்னு பார்த்தீங்களா, 1,50,000. இது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் புக் பேக் சமுக்கான ஆன்சர்.